ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு கம்யூனிட்டி டேப்பில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாப் காலேஜஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், இன்னொன்று அதர் எஜுகேஷனல் டிப்ஸ். ஸோ இந்த மூணு ஆப்ஷன்ஸ் வச்சு எல்லாத்தையும் கேட்டிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டாப் காலேஜஸ் பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுங்களுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் காலேஜஸ் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு டிஸ்ட்ரிக் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று நாமக்கல் டிஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக். ஸோ இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய 10 பெஸ்ட்டான இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்னென்ன காலேஜஸ் இருக்குங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் துணுக்குமுட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, நம்ம என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். இப்போ ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அந்த 10 பெஸ்ட்டான இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாவை இன்ஜினியரிங் காலேஜ், ரெண்டாவது மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ், மூணாவது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், நாலாவது செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ், அஞ்சாவது கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஆறு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஏழு பார்த்திங்க அப்படின்னா செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, எட்டு மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஒன்பது சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 10 அன்னை மாதாமால் ஷேக் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய இந்த 10 காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான அந்த டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஸோ இது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட்டு 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மூணாவது நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நாலாவது ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், அஞ்சு விநாயகா மிஷன்ஸ் யூனிவர்சிட்டி, ஆறு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, ஏழு ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி, எட்டு பார்த்திங்கன்னா சேலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி, ஒன்பது த காவேரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பத்தாவது திருஜ்லால் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சு சில காலேஜஸ் இருக்கலாம் அந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டில், அது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோடைய ஸ்பெஷாலிட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்க கட்டாயமாக வந்துட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இல்லை அப்படின்னா என்னுடைய ஃபேஸ்புக் பேஜஸ், இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, அங்கேயும் வந்துட்டு உங்களுடைய சஜஷன்ஸ் அப்புறம் கமெண்ட்ஸை வந்துட்டு சொல்லலாம். அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள தான் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். லைவ்லேயும் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் லைவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதில் உங்களுக்கு தேவையானதை வந்துட்டு லைவ்லேயும் நீங்கள் வந்துட்டு கேட்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.